சொன்னா நான் மாட்டிப்பேன். மக்கள் வந்து கேக்குறாங்க, இப்போ ஒருத்த வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க, அண்ணே நீ குடிச்சு தான் ஆகணும், நீ குடிக்கலனா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க. சதீஷ் அவர்கள் எப்படி எல்லாம் மழுப்பி நீங்க எஸ்கேப் ஆவீங்க? அவன் போன என்ன போன நான் பாட்டு போறேன். அவன் அவன் எங்க இருந்தா எனக்கு என்ன? அதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா இது எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. இது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ற ஆடியோல இருந்து சன்னி லியோன் எல்லாம் வந்திருந்தாங்க. எஸ் இப்போ சன்னி லியோன் வர முடியல, அதுக்காக ஆம்பளை சன்னி லியோன் ஜிபி முத்தான அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் அவனே இவனே வாடா போடா நல்லா இருக்கிறாடி எப்படாகிறாடி அவனே இவனேன்ட்டு அவங்க எவ்வளோ பேர் ஆங்கரிங்ல ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா போகிறாங்க போயிட்டு டே என்னடா நான் நல்லா இருக்கனாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பதிலே சொல்ல நல்லா இருக்கேனா தேங்க்யூடான்ட்டு வந்துடுறாங்க. இவங்கள பதிவு பண்ணணும்ல. ஆமாம், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு நமோ நாராயண அண்ணன் உண்மையிலேயே அந்த டைலாக் என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட்டு என்னது ரன் ஆகுறது எங்களை இந்த வரட்டும் ட்ரெய்லர் வரட்டும் நீங்கள் எப்படி ரன் ஆகுறீங்கன்னு பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமேசிங்கான அற்புதமான வந்து என்ன சொல்றது குடிமகன்களா வந்து இருக்கு. அதுக்கு நான் ஒரு இதே சொல்றேன், ஒண்ணும் இல்லை இந்த ஸ்கூல் டைம் இந்த டுவெல்த் டு இந்த காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் நீங்க அடிக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் அடிக்க மாட்டீங்க. அதுதான் வந்து கெடுறதுக்கான முக்கியமான டைம். அந்த டைம்ல நல்ல வேலையா நான் வந்து தப்பிச்சிட்டேன். நான் அந்த செலிபிரிட்டி யாருன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஆக்சுவலா சொல்லிடுறேன் சார், எல்லாம் கேட்கறதுனால சொல்லிடுறேன். அவங்க வந்து பேசிக்கா ஒரு விஜே, நல்லா படப்படன்னு பேசுவாங்க, நல்லா கலாட்டாவா இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. நான் யாருன்னு சொல்ல அவங்க தான் எல்லாரும் போடாவாடா அந்த வகை தொகை இல்லாம பேசுவாங்க. இல்ல அதையும் மீறி நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி அவங்களை நல்லா புகழ்ந்து பெண்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுவீங்க. அவங்க தான் அது மைக் ஆடியோ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் பார்வதி, உங்களுக்கு பசங்க வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதை அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் இப்போ இல்லை நல்லபடியாக தான் சொல்ல போகிறேன். என்னென்னா நான் வந்ததுலேருந்து பார்த்தேன் ஒரு பையன் வயசு வித்தியாசம் எல்லாத்தையும் அவனே இவனே வாடா போடா நல்லா இருக்கிறாடி எப்படா இருக்கிறாடி அவனே இவனேன்ட்டு அவங்க எவ்வளோ பிறந்தனுமே எடுத்துறேன். யோசிச்சு பாருங்க ப்ரோ, நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு விட்டு போய் ஏண்டி நல்லா இருக்கேடின்னு கேட்டா த பாய்ஸ் அந்த மியூசிக்கோட. ஸோ அப்படி பெருந்தன்மையாக எடுத்து நாங்கள் எங்களை இது பண்ணிக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட இன்னொரு ஆங்கரிங்கில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா போகிறாங்க போயிட்டு டே என்னடா நான் நல்லா இருக்கேனாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பதிலே சொல்ல நல்லா இருக்கேனா தேங்க்யூடான்ட்டு வந்துடுறாங்க இவங்களை பதிவு பண்ணணும்ல. ஆமாம், ஸோ நல்ல ஒரு விஷயம். அண்ட் எனிவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணோம், நல்ல சிறப்பாக இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அது அந்த ஓமை கோஸ்ட் ஆடியோ லான்ச் சன்னி லியோன்லாம் வந்திருந்தாங்க. இப்போ சன்னி லியோன் வர முடியல, அதுக்காக ஆம்பளை சன்னி லியோன் ஜிபி முத்தான அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ட்ரெய்லரை பார்த்தோம் ப்ரோ, ஆக்சுவலி எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. உண்மையிலே மனதார வாழ்த்துக்கிறேன் ப்ரோ. அதில் அந்த எண்டு டைலாக் நான் நிறையா சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் அந்த எண்டு டைலாகை பார்த்ததுக்கப்புறம் எப்படா சொல்கிறதுன்னு ஆச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது சொன்னார், இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து சரக்கு அடிக்க மாட்டீங்க தம் அடிக்க மாட்டீங்க தெரியும் ப்ரோ, ஒரு டீ டோட்டலர், அதனால தான் கூப்பிட்டேன்னாரு. நானும் இந்த கருத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தா டீசர் அந்த இது ட்ரெய்லரில் எண்டு டைலாகு சரக்கு அடிக்கிறவங்களாம் 60-80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும், அடிக்காதவங்களாம் 40 வயசுல செத்து போயிடுறானேன்னு ஒன்று இப்போ இதை சொல்லாமா வேணாமான்ற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் உண்மையிலே அது கெட்டது தான், யாரும் தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். அப்படின்னா புரியல, அவங்க எல்லாருமே டீ டோட்டலாம்பா. ஓ சூப்பர் ப்ரோ, முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிடக்கூடாது, இதை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அண்டு படிக்கிற பசங்க ஒருவேளை இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த வயசுல பண்ணக்கூடாது. இன்னொரு பெரிய தப்பு ஒண்ணு இருக்கு, லவ் பண்றது. என்ன தல, தயவு செய்து அந்த தவறை பண்ண வேண்டாம். இங்கே பல பேர் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் வந்திருப்பீங்க படிக்கிற டைம்ல சொல்றேன், அதுக்கப்புறம் ஓகே அது நம்ம கையில கிடையாது. பட் படிக்கிற டைம்ல அது தேவையில்லாம நம்ம டைம் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த தப்பை பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காமயே போயிடும். ஸோ அந்த டைம் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அது அந்த இந்த இதுக்காக சொல்றேன். ஸோ இந்த இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் தான் இந்த இந்த டைலாக் இருக்குல்ல, இந்த சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்றதை நான் காலேஜ்லாம் ஜென்ரலாக பேச போனா சொல்லுவேன்.
அப்படி போகும்போது ஒரு காலேஜ்ல சொன்னாரு, அந்த ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட சொல்றாரு, சார் இந்த மாதிரி நீங்க போற இடத்துல சொல்லுவீங்களா, சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு எங்க காலேஜ்லயும் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் சொல்றேன் சார் இது லேடிஸ் காலேஜ் சார், இங்கதான் சார் கண்டிப்பா சொல்லணும்ன்றாரு அவரு. தெரியும் அதாவது நம்ம பர்சனலா தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் அவங்க பிறந்ததுல இருந்தே ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அவர் அம்மாவா ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்றேன், ஒரு அக்காவா இருக்கும்போதும் சரி, சின்ன வயசு ஸ்கூலுக்கு போறதுல இருந்து டெய்லி அவங்க வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்ச உடனே வேலைகள் செய்யணும், திருப்பி கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி பாத்தீங்கன்னா வேலைக்கு போற ஒய்ஃபா இருந்தா இன்னும் கஷ்டம். ஸோ இவ்வளவு சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா சொல்றேன், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, பெண்கள் எல்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். எனக்கு தெரியும் சிறப்பாவே அமைஞ்சிருக்கு ப்ரோ, உங்க ஃபேமிலி வந்திருப்பாங்க, ஸோ அவங்க ஒரு டைரக்டரா பார்க்கும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்றது எனக்கும் தெரியும். நீங்களா எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இதை எடுத்துக்கலாம், நிச்சயமா கஷ்டப்பட்டா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம், அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் கண்டிப்பா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு, அண்ட் ஹீரோ கம் ப்ரொடியூசர் சிவா ப்ரோ, இல்ல விஜய் சிவா, விஜய் சிவா. ஏன்னா உங்க பேரை நான் வந்தவொடனே கேட்டேன், யார் அது உங்க படத்திலேயே நடித்த ஒருவர் இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன்கிட்ட கேட்டேன், அவர் வந்து அவர் பேரு இதோ ரமேஷ் குமாரோ சிவகுமாரோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியல. நான் அப்புறம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கோமலை, ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி கேட்கறேன் உங்க பேரு கோமல் தெரியுமே, இதான் நம்பர் வாங்கிட்டு நின்றாரு, நீங்க தான் சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்தாருன்னு பெருமையா சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்துல மறந்துட்டாரு. சரி விடுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் வாழ்த்துற அளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் பார்த்த வரைக்கும் எனக்கு நான் ஒரு எனக்கு தெரிந்த இதில் ரொம்ப நல்லாவே இருக்கு ப்ரோ. இந்த இது வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இது வரைக்கும் இந்த படம் எவ்வளோ வெளியே தெரிஞ்சதுன்னு தெரியாது, இதுக்கப்புறம் நிச்சயமாக வேற லெவலில் ரீச் ஆகும் ப்ரோ, அவ்வளோ அருமையாக இருக்கு படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு நமோ நாராயணன் அண்ணன் உண்மையிலே அந்த டைலாக் என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட்டு என்னது ரன் ஆகுறது எங்களை இந்த வரட்டும் ட்ரெய்லர் வரட்டும், நீங்க எப்படி ரன் ஆகுறீங்கன்னு பாருங்க. ஸோ நல்ல வசனம். ஸோ அண்ணன் உங்களுக்கும் உண்மையிலேயே சொல்லும் போதே தெரியுது, எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு சூப்பர் ரோல்னு சொல்லிட்டு, பார்க்கும் போதே தெரியுது ட்ரெய்லர்லயே உங்களுக்கும் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த படம்னு தெரியும். அண்டு சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு, அந்த இதிலே பார்த்தேன் அந்த குஷ்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, ஸோ இல்லைண்ணே அதான். ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு சாந்தினி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்களும் வந்து இதுலேயே பார்த்தேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க, மியூசிக்கும் சூப்பராக இருந்தது ப்ரோ, ஸ்பெஷலி நீங்கள் லாஸ்ட்டாக பாடினீங்களே அந்த ரேப்லாம், அது ரொம்பவுமே நான் பைசா வசூல், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கு, கேமராமேன் எடிட்டர் எடிட்டரும் நான் தான் பார்த்தோன்னே சொன்னேன், எடிட்டிங் அந்த கட்டிங் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படம் உங்களோட உண்மையான உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சதீஷ் அவர்களே. ஒரு நம்ம வந்து ஒரு சில அஃபிஷியலான விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் வந்து ரெட் ஹாட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டே தீரணும். தெரியும் நீங்க இது கேட்காம என்ன அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தானே வரேன். ஆமா, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல லைக் டீ டோட்லர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருமையான விஷயம்தான், ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமேசிங்கான அற்புதமான வந்து என்ன சொல்றது குடிமகன்களா வந்து இருக்கலாம். அதுக்கு நான் இதே சொல்றேன், ஒண்ணும் இல்ல இந்த ஸ்கூல் டைம் இந்த 12th டு இந்த காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் நீங்க அடிக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் அடிக்க மாட்டீங்க, அதுதான் வந்து கெடறதுக்கான முக்கியமான டைம், அந்த டைம்ல நல்ல வேலையா நான் வந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமா வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம பண்ண மாட்டோம். இன்னொன்னு, இந்த குழந்தை இருக்கவங்க இப்பதான் சின்ன குழந்தை அவங்கலாம் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, மத்த டைமோட இப்பதான் அதிக பயம் வரும் அந்த குடிக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னு மட்டும் நினைச்சு பாருங்க, அப்பா அம்மாவை கூட நீங்க ரெண்டாவது அட்லீஸ்ட் உங்க குழந்தைய நினைச்சு பாருங்க, நிச்சயமா சொல்றேன் நீங்க அந்த தப்பு பண்ணவே மாட்டீங்க. அதுதான் அந்த டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட இருந்து வந்து நான் சொன்னா நான் மாட்டிப்பேன், மக்கள் வந்து கேக்குறாங்க. இப்போ ஒருத்த வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க, அண்ணன் நீ குடிச்சுதான் ஆகணும், நீ குடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க.
சதீஷ் அவர்கள் எப்படி எல்லாம் மழுப்பி நீங்க எஸ்கேப் ஆவீங்க? அவன் போனா என்ன போறான் நான் படுக்கு போறேன். அவன் எங்க இருந்தா எனக்கு என்ன? அதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. இது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் சதீஷ் அவர்களே. சரி, ஒரு சம்பவம் நடந்துது. நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி bro நான் டாக்டர் சொன்னாரு குடிச்சா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உண்மையிலே நம்பி அமுச்சு விட்டாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி எதா இருந்தாலும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பு இல்லை இல்லையா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த செலிபிரிட்டி யாருன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஆக்சுவலா சொல்லிடுறேன் சார், எல்லாம் கேக்குறதுனால சொல்லிடுறேன். அவங்க வந்து பேசிக்கா ஒரு விஜே, நல்லா படபடன்னு பேசுவாங்க, நல்லா கலாட்டாவா இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. நான் யாருன்னு சொல்ல, அவங்க தான் எல்லாரும் போடா வாடா அந்த வகை தொகை இல்லாம பேசுவாங்க. இல்ல அதையும் மீறி நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி அவங்களை நல்லா புகழ்ந்து பெண்களுக்கான சப்போர்ட்ட பண்ணுவீங்க, அவங்க தான் அது. ஏன்னா அது அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்புங்க, அப்பதான் வந்து அது ஒரு ஒருமையில வந்து வருது. எனிவே பதிலுக்கு நீங்க சொல்லாதீங்க பாபுல, நம்ம ஆண்கள் என்னைக்குமே வந்து அப்படி. எனிவே என்னைய வந்து செஞ்சது போதும், தேங்க்யூ சோ மச். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு, சோ அதற்காக நம்மளுடைய டைரக்டர் அவர்கள் பிரகாஷ் மற்றும் ஹீரோ அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்.